Hi everyone, welcome back to TN English Channel. நம்ம இன்னைக்கு வீடியோல மாடல்ஸ் அண்ட் செமி மாடல்ஸோட யூசேஜஸ் பத்தி பார்க்க போறோம். எந்தெந்த கான்டெக்ஸ்ட்ல எந்தெந்த மாடல் வேர்ப்ஸ் இல்ல செமி மாடல் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுதான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நமக்கு காமனா வர கன்ஃபியூஷன்ஸ் லைக் கேனுக்கும் குட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ், வில்லுக்கும் வுட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ், ஷாலுக்கும் ஷுட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ், மேக்கும் மைட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ், ஸோ இந்த மாதிரி காமனான மாடல் வேர்ப்ஸ்குள்ளேயே இருக்கிற டிஃபரன்சஸை பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நம்ம அடிக்கடி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற இந்த ஷுட், மஸ்ட், ஹாவ் டு இந்த மூணு ஃபார்ம்ஸும் எங்கெங்க யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் பார்க்க போறோம். இந்த ஷுட்டும் மஸ்ட்டும் வந்து மாடல் வேர்ப், ஹாவ் டுன்றது மாடல் கிடையாது, ஆனா இதுவும் வந்து ஆப்ளிகேஷன்ஸ்க்கு ஹாவ் டுன்ற ஃபார்ம் நம்ம யூஸ் பண்றோம். இது எந்தெந்த கான்டெக்ஸ்ட்ல வந்து எதை யூஸ் பண்ணும் அப்படின்றதுல நமக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம டிஎன் இங்கிலீஷ் சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் அடுத்தடுத்து வர வீடியோஸ் உங்களால பார்க்க முடியும். அதே போல மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க, அப்பதான் நான் புதுசா போடுற வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸும் உங்களை வந்து சேரும். ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நாம மாடல் வேர்ப்ஸ் கேனுக்கும் குட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். யூசேஜ் ஆஃப் கேன், கேன் அப்படின்ற மாடல் வேர்பை எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். டு டினோட் ப்ரெசன்ட் எபிலிட்டி, ஃபர்ஸ்ட் ப்ரெசன்ட் எபிலிட்டினா இப்போதைய திறன், ஒருத்தருக்கு இப்ப இருக்கிற திறமையை பத்தி பேசுறதுக்கு நம்ம வந்து கேன் யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ கேன் ஸ்பீக் ஃப்ரெஞ்ச். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க, ஷீலா கேன் ஸ்விம் வெல். இப்போ ஷீலா கேன் ஸ்விம் வெல்னா இப்ப அவங்களால ஸ்விம் பண்ண முடியும். அதுதான் பெர்மிஷன். சோ பெர்மிஷன் கேட்கறதுக்கோ இல்ல கொடுக்கறதுக்கோ அந்த மாதிரி சென்டென்சஸ்ல நம்ம வந்து கேன் யூஸ் பண்றோம். எக்ஸாம்பிள், கேன் ஐ ஆஸ்க் யூ அ க்வெஸ்டியன், யூ கேன் யூஸ் மை அம்ப்ரெல்லா. சோ இந்த மாதிரி சென்டென்சஸ்ல நம்ம கேன் வந்து யூஸ் பண்றோம். அடுத்தது டு எக்ஸ்பிரஸ் பாசிபிலிட்டி. பாசிபிலிட்டி அப்படின்னா சாத்தியக்கூறுகள், சாத்தியமான விஷயங்களை சொல்லக்குள்ள நம்ம வந்து கேன் யூஸ் பண்றோம். இப்போ ஸ்மோக்கிங் கேன் காஸ் கேன்சர், இட் கேன் பி வெரி கோல்ட் ஹியர் அட் நைட். ஸோ இந்த மாதிரி பாசிபிலிட்டியை டினோட் பண்றதுக்கு நம்ம கேன் யூஸ் பண்றோம். இப்போ அப்படியே குட்டு எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு ஸ்லைட் டிஃபரன்ஸ் தான் இருக்கும் கேனுக்கும் குட்டுக்கும். அதாவது கேன்ல வந்து ப்ரெசன்ட் எபிலிட்டியை சொன்னோம், ஆனால் குட்டு வந்து எப்போ யூஸ் பண்ணா பாஸ்ட் எபிலிட்டி, அதாவது நம்மளுடைய லைஃப்ல ஒரு பீரியட் ஆஃப் டைம், அதாவது பாஸ்ட்ல வந்து நமக்கு நம்மளால நமக்கு இருந்த திறனை பத்தி பேசக்குள்ள நம்ம வந்து குட் யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ குட் ரீட் வென் ஐ வாஸ் 3 இயர்ஸ் ஓல்டு. இப்ப எனக்கு 3 வயசு இருக்கக்குள்ளே என்னால படிக்க முடியும். இப்போ பாஸ்ட் ஆக்ஷனை பத்தி பேசுறோம், அப்ப குட் யூஸ் பண்றோம், இங்க கேன் யூஸ் பண்ண கூடாது. நெக்ஸ்ட், ஷீலா குட் ஸ்விம் வெரி ஃபாஸ்ட் வென் ஷி வாஸ் யங். இப்போ ஷீலா வந்து அவங்களுக்கு சிறு வயதா இருக்கக்குள்ள ஃபாஸ்டா ஸ்விம் பண்ணுவாங்க, இப்ப அவங்களால ஃபாஸ்டா ஸ்விம் பண்ண முடியாது அப்படின்றத அது மீன் பண்ணுது. இப்போ பாஸ்ட் எபிலிட்டியை பத்தி பேசக்குள்ள குட்டி யூஸ் பண்றோம். அடுத்தது பெர்மிஷன், கேனும் பெர்மிஷனுக்கு யூஸ் பண்ணோம், ஆனா இங்க பாருங்க நல்ல டிஃபரன்ஸ், குட்டை வந்து பொலைட் பெர்மிஷனுக்கு நம்ம யூஸ் பண்றோம், ரொம்ப பொலைட்டா கேட்கறதுக்கு. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, குட் ஐ ஆஸ்க் யுவர் க்வெஸ்டியன் ப்ளீஸ். அப்போ கேனை ஆஸ்க் யுவர் க்வெஸ்டியனுக்கும் குட் ஐ ஆஸ்க் யுவர் க்வெஸ்டியனுக்கும் நல்ல டிஃபரன்ஸ் இருக்கு. இது வந்து இன்னும் பொலைட் ஃபார்ம்னு சொல்லணும். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், ஐ எம் பிஸி நவ், குட் யூ கால் மீ லேட்டர். இப்போ இதெல்லாம் பொலைட் ஃபார்மா கேட்கறது. அடுத்தது பாசிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் குட் வந்து ஸ்லைட் பாசிபிலிட்டி, அதாவது கேன் வந்து ஸ்ட்ராங் பாசிபிலிட்டி, கண்டிப்பா இருக்கிற பாசிபிலிட்டி, கண்டிப்பா சாத்தியமான விஷயங்கள், இது வந்து ஓரளவுக்கு சாத்தியம் அப்படின்ற விஷயங்களுக்கு நம்ம குட் யூஸ் பண்றோம். எக்ஸாம்பிள், இட் குட் ரெயின் டுமாரோ, நாளை மழை பெய்யலாம் அப்படின்ற சென்டென்ஸ்ல நம்ம யூஸ் பண்றோம். யூ குட் ஃபைண்ட் ஹிம் தேர், எங்க போனா அவனை பார்க்கலாம், பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றது தான் நம்ம குட் வந்து யூஸ் பண்றோம். அடுத்ததா மாடல் வேர்ப்ஸ் வில்லுக்கும் வுட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். யூசேஜ் ஆஃப் வில், வில் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டு டினோட் அ ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன் ஆர் ப்ரிஃபரன்ஸ், நம்மளுடைய விருப்பம் இல்ல தீர்மானம் அதை வெளிப்படுத்துறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வில் டூ இட், நான் அதை கண்டிப்பா செய்வேன். ஐ வில் அக்செப்ட் யுவர் ஆஃபர், நான் உன்னோட ஆஃபரை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ரிஃபரன்ஸை காட்டுது அண்ட் டிட்டர்மினேஷனை காட்டுது, இந்த மாதிரி சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். அடுத்தது டெஃபினட் ப்ரெடிக்ஷன்ஸ், கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்றதுக்கு நம்ம வந்து
will use பண்றோம். Example, it will be a great day. Arun will pass this time. இந்த டைம் அருண் கண்டிப்பா பாஸ் பண்ணிடுவான். அப்ப இந்த மாதிரி டெஃபினட் ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு நம்ம வில் யூஸ் பண்றோம். அடுத்தது கேப்பபிலிட்டி. கேப்பபிலிட்டினா ஒருத்தரால முடியும் அப்படின்ற விஷயங்களுக்கு யூஸ் பண்றோம். எக்ஸாம்பிள், த பிளாஸ்க் வில் ஹோல்ட் 2 liters. இப்ப இந்த பிளாஸ்க் வந்து 2 liter பிடிக்கும், அதுக்கான கேப்பபிலிட்டி அந்த பிளாஸ்க்கு இருக்கு அப்படின்றது. த டேங்க் வில் குவென்ச் த தர்ஸ்ட் ஆஃப் த வில்லேஜ். அப்போ இந்த டேங்க் வந்து இந்த வில்லேஜோட மொத்த தாகத்தையும் தீர்க்கும், அவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கு. அப்ப அந்த கேப்பபிலிட்டியை பத்தி பேசுறதுக்கு வில் யூஸ் பண்றோம். அதே போல வுட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் டு ஷோ ப்ரிஃபரன்ஸ். ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னா அதேதான், நம்மளுடைய விருப்பம், நம்ம எதை வந்து நம்ம எதுக்கு விருப்பப்படுறோம் அப்படின்றத காட்டுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், வி வுட் ரேதர் கோ ஆன் மண்டே. அந்த ரேதர் அப்படின்ற வார்த்தை வந்தாலே கண்டிப்பா வுட் மேக்சிமம் இருக்கும். வி வுட் ரேதர் கோ ஆன் மண்டே. அப்புறம் ஐ வுட் ப்ரிஃபர் ஃப்ரூட் ஜூஸ், எனக்கு ஃப்ரூட் ஜூஸ் பிடிக்கும், அதான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அப்போ அந்த ப்ரிஃபரன்ஸ் காட்டுறதுக்கு நம்ம வந்து வுட்டையும் யூஸ் பண்றோம். அடுத்தது விஷ், நம்மளுடைய விருப்பம் தெரிவிக்கிறதுக்கு வுட் யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வுட் லைக் டு ஹாவ் எ டீம். இப்போ அந்த வுட் லைக் ஃபார்ம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா, ஐ வுட் லைக் டு பிளே கிரிக்கெட் இதெல்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி. அப்புறம் ஐ வுட் நோ வாட் மை டியூட்டி இஸ். இப்போ இந்த சென்டென்ஸும் நமக்கு வந்து வுட்டுக்கான ஒரு எக்ஸாம்பிள். அடுத்தது சஜஷன், அதாவது நம்ம ஒருத்தருக்கு வந்து ஸ்ட்ராங் அட்வைஸ் கொடுக்காம ஒரு சஜஷனா சொல்றோம் அப்படின்றதுல வுட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ வேர் யூ ஐ வுட் ஹெல்ப் ஹிம். இப்போ கண்டிஷனல் கிளாஸ் பாருங்க, இது இஃப் கண்டிஷனல்ல நம்ம வந்து வுட்டு வந்து யூஸ் பண்றோம். இஃப் ஐ வேர் யூ ஐ வுட் ஹெல்ப் ஹிம் அப்படின்றதுல யூஸ் பண்றோம். அடுத்தது ஐ ஹோப் யூ வுட் சூஸ் த ரெட் ஷூஸ். இப்போ சஜஷன் கொடுக்குறோம் இல்லையா, நீ வந்து ரெட் கலர் ஷூஸ் தான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றது. அந்த நம்மளோட சஜஷன் சொல்றதுக்கு நம்ம வந்து வுட்டை வந்து யூஸ் பண்றோம். ஸோ இதெல்லாம் வந்து வில்லும் வுட்டும் யூஸ் பண்ற பிளேசஸ். அடுத்ததா ஷாலுக்கும் ஷுட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஷால் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஃபார் சஜஷன்ஸ். ஸோ ஒருத்தவங்களுக்கு நம்ம வந்து சஜஸ்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஷால் வி டான்ஸ், நம்ம டான்ஸ் பண்ணலாமா அப்படின்னு ஒரு சஜஷன் கேட்கறோம் இல்லையா, அப்ப அதுக்கு வந்து ஷால் யூஸ் பண்றோம். ஷால் ஐ கோ நவ், இப்ப நான் போலாமா அப்படின்னு கேட்கறதுக்கு நம்ம ஷால் வந்து யூஸ் பண்றோம். ஆப்ளிகேஷன், ஆப்ளிகேஷன் அப்படின்னா என்னதுன்னா, ஒருத்தருக்கு வந்து நம்ம வந்து ஒருத்தர் மேல நம்மளுடைய விருப்பத்தை திணிக்கிறோம், ஒரு ஆர்டர் மாதிரி போடுறோம். அப்போ அதுக்கு வந்து ஷால் யூஸ் பண்ணுவோம். ஆனா ஃபார்மல் சிச்சுவேஷன்ஸ்ல இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், யூ ஷால் ஒபே த ரூல்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் ஷால் நாட் என்டர் ஹியர். ரொம்ப ஃபார்மலா சொல்றதுக்கு இந்த ஷால வந்து யூஸ் பண்ணுவோம். ஷுட் எப்ப யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா, ஷுட்டும் சஜஷன் ஆர் அட்வைஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், he should be more open to ideas. அப்போ அவன் வந்து மற்றவங்க கொடுக்குற ஐடியாஸ் வந்து அவன் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சஜஷன்ல அட்வைஸ் பண்றோம்னா ஷுட் யூஸ் பண்ணுவோம். மோஸ்டா ஷுட்டை வந்து அட்வைஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்தது யூ ஷுட் டேக் ரெஸ்ட், அப்ப இங்கே வந்து இது வந்து ஒரு அட்வைஸ் தான், அப்ப ஷுட் யூஸ் பண்ணுவோம். சீக்கிங் ஒப்பீனியன், ஒருத்தட்ட ஒப்பீனியன் கேட்கறதுக்கு நம்ம என்ன பண்றோம், ஷுட்டை வந்து யூஸ் பண்றோம். ஷுட் பி டெல் ஹிம் அபவுட் அவர் ஐடியா, அப்போ நம்ம ஐடியாவை வந்து அவங்ககிட்ட சொல்லணுமா அப்படின்னு ஒரு ஒப்பீனியன் கேட்கக்குள்ள அந்த ஷூட்டை யூஸ் பண்றோம். வாட் ஷுட் பி டூ நவ், இப்போ நம்ம என்ன பண்ணணும். ஸோ இதுவும் வந்து ஒரு ஒப்பீனியன் கேட்கறது. ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து ஷுட்டை வந்து யூஸ் பண்றோம். அடுத்ததான் மேக்கும் மைட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மே வந்து பெர்மிஷனுக்காக யூஸ் பண்றோம். ஃபார் ஆஸ்கிங் பெர்மிஷன் வி யூஸ் மே. இது நம்ம காமனா தெரிஞ்சிருக்கோம் இல்லையா, யூ மே லீவ் நவ், பெர்மிஷன் கொடுக்கறது. மே ஆஸ்க் யூ சம்திங், மே ட்ரிங்க் வாட்டர், மே என்டர் த கிளாஸ் அதெல்லாம் கேட்குறோம் இல்லையா. ஸோ இதெல்லாமே வந்து மே வந்து பர்மிஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். அடுத்தது ஸ்ட்ராங் பாசிபிலிட்டி ஆர் விஷ், எக்ஸ்பிரஸ் அ ஸ்ட்ராங் பாசிபிலிட்டி கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற விஷயத்துக்கு நம்ம மே யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இட் மே ரெயின், த ஸ்கை லுக்ஸ் டார்க், ஸ்கை வந்து ரொம்ப டார்க்காக இருக்கு அதனால கண்டிப்பாக மழை பெய்யும், அந்த இடத்துல வந்து மே யூஸ் பண்ணுறோம். மே காட் பிளஸ் யூ, இப்போ நம்மளோட விஷ் சொல்கிறோம் இல்லையா, ஒருத்தவங்களை விஷ் பண்ணக்குள்ள மே காட் பிளஸ் யூ அப்படின்றது மே யூஸ் பண்றோம். அடுத்தது மைட், மைட் எப்ப யூஸ் பண்றோம் அப்படின்னா, மோர் பொலைட் ரெக்வஸ்ட், மேவை விட ரொம்ப பொலைட் ஃபார்ம் வந்து மைட். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, ஐ வண்டர் இஃப் ஐ மைட் ஹாவ் யுவர் பென். அப்போ மே ஹாவ் யுவர் பென் அப்படின்றத விட இஃப் ஐ மைட் ஹாவ் யுவர் பென் அப்படின்றது ரொம்ப பொலைட்டா கேட்கறது. அதே மாதிரி
Might I invite you to the party? So, might I invite you to the party? அப்படினா இன்னும் polite formல கேக்குறதா அர்த்தம். For a small possibility. அங்க வந்து மே வந்து strong possibility னு பார்த்தோம். இது வந்து small possibility. கொஞ்சம் தான் possibility இருக்கு. அவ்வளவு ஷியரா இல்ல. அப்படினா அதுக்கு வந்து நம்ம might யூஸ் பண்ணுவோம். Example, Arun might have lost his phone at the shop. அவன் போனை வந்து மிஸ் பண்ணிட்டான் அருண். அவன் ஷாப்ல தான் தொலைச்சிருப்பான் அப்படின்னு ஒரு ஸ்மால் பாசிபிலிட்டி சொல்றா மைட். ஷி இஸ் நாட் ஆன்சரிங் த கால், ஷி மைட் பி பிஸி. அவங்க வந்து கால் ஆன்சர் பண்ண மாட்டாங்க, அவங்க வந்து மேபி பிஸியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்றத அந்த மைட் வந்து யூஸ் பண்ணணும். பீக் பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததான் மோடல் வெர்ப் மஸ்ட். மஸ்ட் எங்க யூஸ் பண்றோம்? மஸ்ட வந்து நம்ம பாசிட்டிவ் ஃபார்ம்ல யூஸ் பண்ணுவோம், நெகட்டிவ் ஃபார்ம்ல யூஸ் பண்ணுவோம். மஸ்ட் மஸ்ட் நாட் சொல்லுவோம். ரெண்டுத்துக்குமே வந்து மத்த மாடல்ஸையும் நம்ம வந்து நெகட்டிவ் ஃபார்ம்ல யூஸ் பண்ணுவோம், ஆனா மஸ்ட்டுக்கும் மஸ்ட் நாட்டுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை நம்ம பார்ப்போம். மஸ்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, டு எக்ஸ்பிரஸ் அ நெசசிட்டி ஆர் டியூட்டி. ஒரு நெசசிட்டியோ இல்ல டியூட்டியோ எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு நம்ம மஸ்ட் யூஸ் பண்றோம். எக்ஸாம்பிள், வி மஸ்ட் ஃபைண்ட் அன் அல்டர்நேட்டிவ் ஃபார் பெட்ரோல். பெட்ரோலுக்கு மாற்று நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப இது வந்து நெசசிட்டி, அப்ப அங்க வந்து மஸ்ட் யூஸ் பண்றோம். அடுத்தது டியூட்டி, யூ மஸ்ட் பி பங்க்சுவல். இது வந்து ஒரு டியூட்டியை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு யூ மஸ்ட் பி பங்க்சுவல் அந்த இடத்துல மஸ்ட் நம்ம யூஸ் பண்றோம். அடுத்தது லாஜிக்கல் பாசிபிலிட்டி. ஸோ லாஜிக்கல் பாசிபிலிட்டி அப்படின்னா, லாஜிக்கலா யோசிச்சா அது பாசிபிளான விஷயங்களுக்கு நம்ம வந்து மஸ்ட் யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹி மஸ்ட் பி வெரி டயர்ட். அவனை பார்த்தாலே தெரியுது அவன் டயர்டா இருக்கான் அப்படின்றது. அப்போ லாஜிக்கலா பார்த்தா அவனை பார்த்தா டயர்டா இருக்க மாதிரி தெரியுது. ஸோ அந்த இடத்துல வந்து மஸ்ட் யூஸ் பண்றோம். அடுத்தது த மேன் மஸ்ட் பி அ ஸ்ட்ரேஞ்சர். இந்த மேனை நாங்க பார்த்ததே இல்லை இதுக்கு முன்னாடி, ஸோ அவன் வந்து ஸ்ட்ரேஞ்சரா தான் இருக்கணும் அப்படின்றத மஸ்ட் யூஸ் பண்றோம். மஸ்ட் நாட் எங்க யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ப்ராஹிபிஷன். ஸோ இது ரொம்ப முக்கியம். மஸ்ட் நாட் வந்து ப்ராஹிபிஷன் யூஸ் பண்றோம், மறுப்பு தெரிவிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு விஷயம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றது மஸ்ட் நாட் யூஸ் பண்றோம். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, யூ மஸ்ட் நாட் ரிப்பீட் திஸ் எரர். இந்த தவற நீ திரும்ப பண்ணவே கூடாது அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்றதுக்கு நம்ம மஸ்ட் நாட் போடுறோம். அடுத்தது, ஒன் மஸ்ட் நாட் கிரிட்டிசைஸ் அதர்ஸ். ஒருத்தன் வந்து மற்றவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம மஸ்ட் நாட் போடுறோம். ஸ்ட்ராங்கான ப்ராஹிபிஷன் நம்ம சொல்றோம். அடுத்தது லாஜிக்கல் இம்பாசிபிலிட்டி. இம்பாசிபிளான திங்ஸ்க்கு வந்து நம்ம வந்து மஸ்ட் நாட் யூஸ் பண்றோம். இட் மஸ்ட் நாட் பி ட்ரூ. அது உண்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து மஸ்ட் நாட் யூஸ் பண்றோம். ஷி மஸ்ட் நாட் ஹாவ் டன் திஸ். அவ இதை பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு வந்து மஸ்ட் நாட் யூஸ் பண்றோம். ஸோ இதுதான் வந்து மஸ்ட் அண்ட் மஸ்ட் நாட்டோட யூசேஜஸ். அடுத்ததா செமி மாடல்ஸையும் நம்ம கடைசியா பார்த்துருவோம். செமி மாடல்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னா, நாலு செமி மாடல்ஸ் இருக்கு. ஆட் டு, யூஸ்டு டு, நீடு, டேர். இப்போ இதெல்லாம் எங்கெங்க நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆட் டு. ஆட் டு வந்து எங்கெங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபார் மாரல் அப்ளிகேஷன்ஸ், அதாவது மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், யூ ஆட் டு கம் இன் யூனிஃபார்ம். யூனிஃபார்ம்ல வரணும் அப்படின்னு சொல்றதுக்கு யூ ஆட் டு பி பங்க்சுவல். ஓ, நீ பங்க்சுவலா இருக்கணும் அப்படின்றதுல யூஸ் பண்றோம். அடுத்து அட்வைஸ். அட்வைஸ் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்றோம். யூ ஆட் டு ரிவைஸ் யுவர் லெசன்ஸ். யூ ஆட் டு விசிட் த டாக்டர். நீ டாக்டரை விசிட் பண்ணணும் அப்படின்னு. அசம்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஹி ஆட் டு பி ஹியர் பை ஈவினிங். இன்னைக்கு சாயந்தரம் அவன் வந்துடணும் அப்படின்னு சொல்றான் இல்லையா, அதுக்கு வந்து ஆட் டு. த மெயில் ஆட் டு அரைவ் ஏர்லி. இப்போ இந்த ஆட் டு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்த ஆட் டு இஸ் வெரி சிமிலர் டு ஷுட். அப்ப இன்டர்சேஞ்சபிளி ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணலாம். ஆட் டுவும் யூஸ் பண்ணலாம், ஷுட்டும் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி சென்டென்சஸ்ல. ஸோ ஆட் டுவும் ஷுட்டும் ஆல்மோஸ்ட் சேம் தான். அடுத்தது யூஸ்டு டு. இந்த யூஸ்டு டு வெரி இம்பார்ட்டன்ட். யூஸ்டு டு எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, டு டினோட் பாஸ்ட் ஹேபிட். அதாவது முன்னாடி நமக்கு இருந்த பழக்கத்தை குறிக்கிறதுக்கு நம்ம வந்து யூஸ்டு டு யூஸ் பண்றோம். இப்போ அந்த பழக்கம் நமக்கு இருக்காது, முன்னாடி இருந்தது அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ யூஸ்டு டு ட்ரிங்க் மோர் காஃபி வென் ஐ வாஸ் யங். எனக்கு சிறு வயதா இருக்கும்போது நான் நிறைய காஃபி குடிப்பேன், அது எனக்கு பழக்கமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றதே அப்ப வந்து யூஸ் டு யூஸ் பண்றோம். நெகட்டிவ் ஃபார்ம்ல யூஸ் டு எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, டென்ட் யூஸ் டு அப்படின்னு சொல்லி எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹரி டென்ட் யூஸ் டு சி மூவிஸ். ஹரி வந்து மூவிஸ் பாக்குற பழக்கமே அவனுக்கு இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு டென்ட் யூஸ் டு அப்படிங்கிறத யூஸ் பண்றோம். அடுத்தது நீட். நீடுன்ற செமி மாடல் எதுக்காக யூஸ் பண்றோம்னா, டு எக்ஸ்பிரஸ் நெசசிட்டி. நெசசிட்டியை குறிக்கிறதுக்கு யூஸ் பண்றோம். தேவையை குறிக்கிறதுக்கு யூஸ் பண்றோம். வி நீட் குட் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு நல்ல நண்பர்கள் தேவை அப்படின்னு சொல்றது யூஸ் பண்றோம். ஹி நீட் நாட் கோ இன் பர்சன். அவன் நேர்ல போகணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றது அந்த சென்டென்ஸ்ல நம்ம யூஸ் பண்றோம். அடுத்தது டேர். டேர் எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஃபார் சேலஞ்ச் ஆர் போல்ட்னஸ். சேலஞ்ச் இல்ல போல்ட்னஸ் குறிக்கிறதுக்கு யூஸ் பண்றோம். எக்ஸாம்பிள், ஹூ டேர்ஸ் டு ஆர்கியூ வித் மீ. என் கூட ஆர்கியூ பண்றதுக்கு யாருக்கு தைரியம் இருக்கு
அப்படிங்கிறது யூஸ் பண்றோம். He didn't dare to look back. திரும்பி பாக்குறது அவனுக்கு தைரியமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி தைரியத்தை குறிக்கிறதுக்கு நம்ம வந்து டேர் வந்து யூஸ் பண்றோம். சோ இதுதான் வந்து செமி மாடல்ஸோட யூசேஜ். கடைசியா நம்ம வைண்ட் அப் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஷுட், மஸ்ட், ஹாவ் டு இதெல்லாம் எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம், இதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். நிறைய பேருக்கு இதுல கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஷுட் எங்க யூஸ் பண்ணலாம், மஸ்ட் எங்க யூஸ் பண்ணலாமோ, ஹாவ் டு எங்க யூஸ் பண்ணலாம், இது எல்லாமே வந்து ஆப்ளிகேஷன் குறிக்கிறதுக்கு, அட்வைஸ் குறிக்கிறது தான் யூஸ் பண்றோம். எங்கெங்க யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஷுட் வந்து எங்க யூஸ் பண்ணா, வி யூஸ் ஷுட் டு கிவ் அட்வைஸ் ஆர் சே வாட் யூ திங்க் இஸ் ரைட் டு டூ. அதாவது அட்வைஸ் கொடுக்கறதுக்கு மட்டும்தான் ஷுட்டை வந்து யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஐ திங்க் யூ ஷுட் சேஞ்ச் யுவர் ஜாப். உன ஜாப் நீ சேஞ்ச் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து அட்வைஸ், ஒரு சஜஷன், சஜஷனா கொடுக்குற அட்வைஸ்க்கு ஷுட் யூஸ் பண்ணணும். த கவர்மெண்ட் ஷுட் டூ மோர் ஃபார் ஓல்டு பீப்புள். இப்போ கவர்மெண்ட் வந்து ஓல்டு பீப்புள் நிறைய பண்ணணும், இது வந்து நம்மளோட சஜஷன், இதுதான் ரைட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அந்த மாதிரி சென்டென்ஸ் தான் ஷுட் யூஸ் பண்ணணும். யூ ஷுட் கட் யுவர் ஹேர், இதுவும் நம்ம சஜஷனாக தான் சொல்லுவோம். அப்போ எங்கெல்லாம் வந்து ஷுட் யூஸ் பண்ணுறோம். இதுவே மஸ்ட் எங்க யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வி மஸ்ட் யூஸ் மஸ்ட் வென் த ஆப்ளிகேஷன் இஸ் இம்போஸ்ட் பை த ஸ்பீக்கர் ஆன் அ பர்டிகுலர் அக்கேஷன். அதாவது இது ஆப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ணுறோம், ஆனால் ஒரு ஸ்பீக்கர் இம்போஸ் பண்ணுற ஆப்ளிகேஷன் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்க்கு ஆர்டர் போடுறாங்க, இல்லை பேரண்ட் வந்து சில்ட்ரனுக்கு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி போடுற ஆர்டர்ஸ்க்கு தான் வந்து கமாண்ட்ஸ்க்கு தான் நம்ம வந்து மஸ்ட் யூஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள், யூ மஸ்ட் டூ யுவர் ஹோம்ஒர்க் டு நைட். அடுத்தது, ஷி மஸ்ட் டைடி ஹர் ரூம் பிஃபோர் ஷி கோஸ் அவுட். ஐ மஸ்ட் பி பங்க்சுவல். இப்போ இந்த சென்டென்ஸ் தான் பாருங்க, யூ மஸ்ட் டூ யுவர் ஹோம்ஒர்க் டு நைட் அப்படின்னா, இப்போ பேரண்ட் வந்து ஒரு அவங்களோட சைல்டுக்கு சொல்கிறாங்க, இப்போ நீ நைட்டு நீ ஹோம்ஒர்க் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்றது. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம மஸ்ட் யூஸ் பண்றோம். ஷி மஸ்ட் டைடி ஹர் ரூம் பிஃபோர் ஷி கோஸ் அவுட். அவ ரூமை விட்டு போறதுக்குள்ள ரூமை கிளீன் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து யாரோ ஒரு பர்சன் நமக்கு வந்து ஆர்டர் போடுறாங்க ஒரு பர்டிகுலர் அக்கேஷன்ல அப்படின்னக்குள்ள மட்டும்தான் மஸ்ட் யூஸ் பண்ணணும். இப்போ நமக்கு நம்மளே வந்து ஆர்டர் போடுறோம் அப்படின்னா கூட மஸ்ட் தான் யூஸ் பண்ணணும். சரி, இதுதான் வந்து மஸ்டுக்கான யூசேஜ். இதுவே ஹாவ் டு எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, we use have to for a general or external obligations which includes a rule at work or a law to be followed by everyone. அப்ப பாருங்க, அந்த must ன்றது வந்து ஒரு particular situation ல நமக்கு யாராவது ஒரு speaker for order க்கு தான் நம்ம வந்து must use பண்ணனும் சொன்னேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா general and external obligations, இப்போ ஒரு law இல்ல rule அதெல்லாம் வந்து நம்ம வந்து have to use பண்ணனும். For example, you have to wear helmet while driving. இது வந்து எல்லாருக்கும் காமனா, எல்லாருக்கும் எல்லா சிச்சுவேஷனையும் பொருந்துற ரூல். ஸோ அந்த மாதிரி ரூல்ஸ்க்கு வந்து ஹாவ் டு யூஸ் பண்ணணும். வி ஹாவ் டு ஒர்க் ஆன் சண்டேஸ். இப்போ ஒரு கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, அங்கே சண்டேஸில் வந்து உங்களை ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அதுக்கு வந்து அது அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எல்லா ஒர்க்கர்ஸ்க்கான ஜென்ரல் ரூல். இப்போ ஜென்ரல் ரூலுக்கு வந்து ஹாவ் டு யூஸ் பண்ணணும், வி ஹாவ் டு ஒர்க் ஆன் சண்டேஸ். இன் ஃப்ரான்ஸ், யூ ஹாவ் டு டிரைவ் ஆன் ரைட். அப்போ நம்ம கண்ட்ரீஸ்லாம் நம்ம லெஃப்டில் தான் டிரைவ் பண்ணுறோம், ஆனால் ஃப்ரான்ஸில் வந்து ரைட் சைடு வந்து டிரைவ் பண்ணுவாங்களா. So in France, you have to drive on right. இந்த இடத்துல வந்து எல்லாரும் காமன் ஆனது, French people எல்லாருமே France ல வந்து கார் ஓட்டுறவங்க எல்லாருக்குமே அது காமன் அப்படின்றதால நம்ம வந்து have to வந்து யூஸ் பண்றோம். So இதுதான் வந்து have to, must and should-க்கான difference. And thanks for watching this video. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். அப்படி இருந்திருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்ம சேனலோட லோகோவை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.